எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடனால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். எனக்கு பர்சனலா திரு மணி அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அவர் மட்டும்தான் இருக்கிற பத்திரிகையாளர்களே இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத அப்படியே ஃபேக்டோட சொல்லுவாரு. அது பாஜகக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாஜகக்கு ஆதரவாக இருக்காங்க. அடுத்த முறையும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும். அண்ணாமலையோட கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அண்ணாமலை அவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளெலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த இன்டர்வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வான் பண்ணுறாரு. இவங்க எல்லாருமே வளர்ந்து வராங்க, இவங்க எல்லாருக்குமே அந்த சக்தி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு, மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ஆதரவு அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு. தயவுசெய்து திமுகவும் காங்கிரஸும் நீங்கள் உஷாராகுங்க, அவங்களுக்கு எதிராக நீங்கள் அரசியலை ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னெடுத்து செல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. பட் என்ன பண்ணுறது, மணி அவர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் கிளிப்பிங் மட்டும்தான் பயங்கரமாக வைரல் ஆகுது. மணி அவர்களே அப்படி சொல்லிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களும் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் மின்ட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் நம்மளுடைய மணி அவர்கள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். இந்த 2024 எலெக்ஷன், 2026 எலெக்ஷன், இந்த பாஜக சென்டரில் பண்ணக்கூடிய இந்த ஒரு பாலிடிக்ஸ், அவங்க எப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க, காங்கிரஸ் பண்ணக்கூடிய அரசியல் எவ்வளோ கேவலமாக இருக்குது, அவங்களுக்கு அரசியலை பண்ண தெரில, ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் இருக்காரு நம்மளுடைய பப்பூஜி அவர்கள், அதாவது ராகுல் காந்தி அவர்கள் அப்படி இருக்காரு, ஒரு அரசியல்வாதி எப்படி பேசணுமோ அது மாதிரிலாம் பேச மாட்டேங்கிறாரு, சின்ன புள்ளத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு, சர்வதேச உலகத்துக்கு முன்னாடி இந்தியாவை பற்றி அவர் ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறாரு, அது மறுபடியும் இவருக்கே வந்து திருப்பி அடிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படி இவர் இப்படிலாம் பேசுகிறாரு, கொஞ்சம் கூட புத்தியே இல்லாத மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பாஜகவை புகழ்ந்தும் பேசியிருப்பாரு. ஆக்சுவலாக பாஜக புகழ்ந்து பேசியிருக்க மாட்டார், பாஜக இது மாதிரிலாம் பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுற மாதிரி தான் பேசியிருப்பாரு. பட் நமக்கு அதை பார்க்கும்போது பாஜகவை புகழ்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றிருப்பாரு. ஆக்சுவலாக அவர் கழுவி கழுவி ஊற்றிருக்க மாட்டார், அவர் காங்கிரஸுக்கு அட்வைஸ் பண்ணுவார். திமுகவும் பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்றிருப்பாரு, ஆக்சுவலாக அவர் திமுக கழுவி கழுவி ஊற்றிருக்க மாட்டார். நீங்கள் பண்ணக்கூடிய தப்புக்கள் இதெல்லாம் தான், தயவுசெய்து அதை நீங்கள் திருத்திக்கோங்க, இல்லைனா பாஜக உள்ளே வந்துடும், அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிடுவார், மறுபடியும் 2024 பாஜக தான் மத்தியில் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருப்பாரு. நாம் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு குட்டி கிளிப்பிங், இந்த ஒரு 60 செகண்ட் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிளிப்பிங் பாருங்கள், அதுக்கப்புறமா நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சி நான் பேசி பார்த்த வரைக்கும் அப்போசிஷனில் இருக்க எம்பிஸ் தமிழ்நாடு சேர்ந்தவங்ககிட்ட, காங்கிரஸ் டிஎம்கேல எஸ்பெஷலி டிஎம்கேல எல்லாம் பேசி பார்த்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோடியை வீழ்த்துவது அவ்வளோ சுலபம் அல்ல தெரியுது எங்களுக்கு, பட் ஒரு 70-80 சீட்டு குறையும், மோடி அமித்ஷா கம்பைன் ஓரங்கட்டப்படும், நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் மாதிரி அவர்கள் முன்னுக்கு வந்தாங்கனாலே அதுவே நமக்கு விக்டரி, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு யாரும் நான் எதிர்பார்க்கலன்னு நம்பவும் இல்லை. மோடி பிஎம்மாக இருக்கக்கூடாது, ஈவன் பிஜேபி கண்டினியூஸ், லெட் பிஜேபி கண்டினியூஸ், ஏன்னா தெரியுது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்போசிஷன் யூனிட்டியும் இல்லை, ஆல்டர்னேட்டிவ்க்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, அன்லெஸ் சம் மேஜிக் ஹேப்பன்ஸ். அதில் வந்து இந்த மாதிரி வந்து வாஜ்பாய் மாதிரி ஒரு சாஃப்ட் ஃபேஸ், ஒரு இன்க்ளூசிவ் ஃபேஸ் இருந்தனா கூட போதும், அவங்க அஜெண்டாவும் முடிச்சுட்டாங்க, 3-2 முடிச்சிட்டாங்க, பாபர் ராமர் கோயிலில் கட்டிட்டாங்க, 370 அப்ரோகேட் பண்ணிட்டாங்க, ஒன்றே ஒன்று தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். எப்பவுமே ஒரு பெரிய இலக்கை நோக்கி போகும்போது 3-2 அடைஞ்சிட்டிங்கனாலே 2/3 அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ இதை விட்டுடுங்க, இப்படிலாம் ஒரு கற்பனை வருது, ஆனால் ஆர்எஸ்எஸ்ஐ புரிந்து கொண்டவர்களுக்கு அவர்கள் அடங்க மாட்டார்கள், எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பது தான் தெரியும். யாருக்கும் அடங்காதவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க. ஆர்எஸ்எஸ் பற்றி நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும், இவங்க யாருமே சும்மாலாம் இதை மாதிரி விஷயத்தை விட்டு போக மாட்டாங்க. அவங்க என்னென்னலாம் நினச்சி வச்சுருக்காங்களோ, அவங்க ஒரு அஜெண்டா ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்எஸ்எஸ் காரங்க, அது எல்லாமே அவங்க பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க வேலையிலேருந்து டயர்ட் ஆக மாட்டாங்க, தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்முடைய மணி அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய மணி அவர்கள் இது மாதிரி திமுக காரங்க காங்கிரஸ் காரங்கிட்டலாம் கேட்டிருக்காங்களுக்கு, இதை மாதிரி மோடி அவர்கள் அடுத்த முறை வருவாரா அப்படிமா இருக்கலாம். அதுக்கு தான் மணி அவர்கள் இதை மாதிரி ஒரு கதையை வந்து, கதைன்னு சொல்ல முடியாது, இதை மாதிரி விஷயம்லாம் நாங்கள் யோசிக்கிறோம், இமேஜினேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் திமுக காரங்களே, அப்புறமா காங்கிரஸ் காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா மோடி வரக்கூடாதுங்க, ஆனால் பாஜக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதா இவரே சொல்கிறாரு. நீங்களே பார்த்துக்கோங்க,
பாஜகக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னுட்டு பாவ மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் இந்த ஒரு இன்டர்வியூல பேசியிருப்பாரு. திறந்த புத்தகம் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருப்பாரு. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்னொரு குட்டி கிளிப்பிங் இருக்கு, அதையும் பாருங்களேன். இன்னும் செம ஃபன்னா இருக்கும். அந்த லெவலுக்கு நீங்க மோடிக்கு எதிராக வந்து ஒரு அரசியல் அரசியல் அரசியலை கட்டமைக்கணும். மூணு முக்கியமான பிளேயர்ஸ் இன்னைக்கு வந்து நவகிரகமா திசைக்கு ஒரு பக்கமாக திரும்பி நிற்கிறாங்க, காங்கிரஸோட இணைய மறுக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் தான் இந்த பயணத்தில் இந்த போரில் பெரும்பங்காற்ற முடியும், வீழ்த்த முடியும். அதாவது காங்கிரஸ் மட்டுமே பிஜேபியை மோடியை வீழ்த்த முடியாது, ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் மற்ற கட்சிகள் அத்தனை பேர் சேர்ந்தாலும் வீழ்த்த முடியாது. இதுதான் டைனமிக்ஸ். காங்கிரஸ் மட்டுமே பிஜேபியை வீழ்த்த முடியாது, காங்கிரஸ் மட்டுமே பிஜேபியை கண்டிப்பாக வீழ்த்த முடியாது, காங்கிரஸ் இல்லாமல் மற்ற கட்சிகள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் பிஜேபியை வீழ்த்த முடியாது. ஸோ ஒரு ஒற்றுமை வேண்டும். மூணு பிளேயர்ஸ் வந்து இன்றைக்கி பிரிஞ்சு கிடக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ராஷ்டிரிய சமிதி, தெலுங்கானா, ஆம் ஆத்மி கட்சி, மூணு கட்சிகள் இன்றைக்கி பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இந்த மூணு பேரை ஒருங்கிணைச்சு அவங்கவுங்க ஸ்டேட்டில் யார் முன்னாடியோ அவங்க முன்னால் கூட்டம் அந்த மாதிரி பண்ணால் மோடியை வீழ்த்துறது உறுதி உறுதி உறுதி. ஆனால் அதை செய்ய முடியுமான்றது தான் க்வெஸ்சன். எல்லா இடத்து 400 தொகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணி காங்கிரஸ் 50 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு பதிலாக 175 சீட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி 125லேருந்து 150 சீட் ஜெயிக்கலாம். 100 சீட்டை காங்கிரஸ் தாண்டிச்சுனால ஆட்சி அமைச்சிடலாம். எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய திரு மணி அவர்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 100 சீட்டு காங்கிரஸ் வின் பண்ணிச்சுன்னா போதும் அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எனக்கு சத்தியமாக இது மட்டும்தான் அங்கே புரியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 543 சீட்ஸ் இருக்குது. அதில் 100 சீட்டு வின் பண்ணால் போதும், மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மற்ற கட்சிகளாக இருக்கு பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வேறு வேறு இதில் இருக்கிறாங்க, அவங்க வேறு வேறு வியூவில் இருக்காங்க. அதையும் நம்முடைய மனிதர்களே சொல்லியிருப்பார். பிஆர்எஸ் அவர்கள், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி, நம்மளுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு சாஃப்ட் சங்கி அப்படின்னு மாதிரி தான் தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக நிற்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இவரை போன்ற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கதைகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். இன்னொரு குட்டி கிளிப்பிங் அதையும் பாருங்கள். டுடேஸ் இந்தியா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை எதிர்பார்க்குது. நீங்கள் அதுக்கு வந்து ஒரு லீடர் முக்கியம்னு தான் பெரும்பாலானவங்க நினைக்கிறாங்கன்னு நான் அவதானிக்கிறேன். என்னுடைய கணிப்பு பொய்யானா நம்ம மகிழ்ச்சி அடைவேன். எதிராக 77 நடந்த மாதிரி, 2004 நடந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் முக்கியம் இல்லை, யார் வரக்கூடாதுன்னு தான் முக்கியம். மக்கள் முடிவு பண்ணி பிஜேபியை வீட்டுக்கு அனுப்புனா ரொம்ப நல்லது. பட் அது நடக்குமான்றதில் சந்தேகங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைசிவ் கவர்மெண்ட் இல்லைனா இந்தியாவுக்கு என்னமாகுன்ற ஒரு அச்சம் பலர் மத்தியிலும் இருக்குது. அங்கே தான் வலதுசாரிகள் ஜெயிக்கிறாங்க. என்னுடைய எண்ணம் நடக்கக்கூடாதுன்னு இவரே சொல்கிறாரு. அந்தளவு வின் பண்ணக்கூடாது பாஜக அப்படிங்கிறதையும் இவர் சொல்கிறாரு. என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதே தெரியல. இருக்கக்கூடிய இந்த ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் பயங்கரமாக குழம்பிட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த கிளிப்பிங் பாருங்கள், சமக்கு ஃபன்னாக இருக்கும். பன்